நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை கடந்து ஆந்திர தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பை நாம் இன்றைக்கு பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய சிவாலயங்கள், பாடல் பெற்ற தலங்கள், அதே போல ஆந்திரத்திலேயும் நிறைய தலங்கள் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட தலம் வந்து ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீசைலம், அந்த கைலாயம் இருக்கிறது, அதற்கு இணையானது. கைலாயத்திற்கு இணையாக மதுரையை சொல்லலாம், கைலாயத்திற்கு இணையாக சிதம்பரத்தை சொல்லலாம், காஞ்சிபுரத்தை சொல்லலாம், திருவானைக்காவலை சொல்லலாம். இப்படி நிறைய எல்லா கோவில்களோடும் ஒப்பிட்டாலும் ஸ்ரீசைலம் இவைகளில் வேறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருப்பது. இந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் ஜோதிர்லிங்கம். இது ஒரு ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம். இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் வந்து மல்லிகார்ஜுனர். இந்த ஊரில் என்ன ஒரு சிறப்புனா, இந்த கோவிலுக்குலிருந்து 3 மைல் தூரத்தில் ஊர் எல்லையில் சாலை ஓரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு பேர் வந்து சாட்சி கணபதி அப்படின்னு பேர். ஒருத்தர் சொல்கிறார், பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து ஆந்திரா போகிறேன், போகிற இடத்துல ஸ்ரீசைலம் பக்கமாக போகிறேன், நான் போய் அங்கே ஸ்ரீசைலத்தில் சுவாமி தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பெரியவர் கேட்குறார், ஸ்ரீசைலம் பற்றி உனக்கு என்ன தெரியும், ஸ்தலபுராணம் படிச்சிருக்கியா, அந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்ட உடனே இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது இந்த தகவல்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். ஸ்ரீசைலம் போயிட்டு நீ பாட்டும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதே, 3 மைலுக்கு வெளியில் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துட்டுருக்கார், அவரை போய் சேவிச்சாதான் ஸ்ரீசைலம் போய் நீ வேண்டி கொண்டதனுடைய பயன் உனக்கு சித்திக்கும் அப்படிங்கிறார். அதாவது ஸ்ரீசைலம் கோவிலுக்கு வந்து மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்கின்றவர்கள் அதற்கு பிறகு கட்டாயமாக அந்த பிள்ளையாரை எப்பொழுதுமே முதல்ல பிள்ளையாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து உள்ளே போய் மூல விக்கிரகத்தில் சேவிப்போம். நாம் எல்லா கோவில்லையும் முன்னாடியே பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் சுழி போட்டு தான் காரியங்களை தொடங்குறோம். பிள்ளையாரை வணங்கி விட்டு தொடங்குவது அப்படிங்கிறது தான் வழக்கம். ஆனால் ஸ்ரீசைலத்தில் இந்த விஷயம் மாறி அங்கே எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு இறுதியாக பிள்ளையாரை பார்த்து அவருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்காக எந்த பயனும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா. பெரியவர் இப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிடுறது. பெரியவா அது என்ன என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். அப்போ பல அரிய தகவல்களை மகா பெரியவர் சொல்கிறார். அதாவது மொத்தம் பாடல் பெற்ற ஸ்தலம் 274, அதில் வடக்கு பக்கமாக இருப்பது 5, அந்த 5 ஒன்று ஸ்ரீசைலம். 4 திசையாக பிரிச்சிட்டார், அதில் வடக்கில் 5 இருக்குது, அதில் ஒன்று ஸ்ரீசைலம். இதில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடியது 2 தான். இந்த 5 ஸ்தலம் இருக்க 7, இந்த 5 2 தான் பாடியிருக்கா, அதில் 1 கைலாசம், அடுத்தது ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பெற்ற அதனுடைய சிறப்பை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், அதாவது ஆதிசங்கரர் ஆச்சாரியால்னு சொல்லுவார், ஆதிசங்கரர் இருக்காரே அவர் இந்த ஊருக்கு போய் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கார். தான் எழுதிய சிவானந்த லஹரியில் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது அப்படிங்கிறார். அதாவது அவர் போய் சேவித்து சிவானந்த லஹரியில் எழுதியிருக்கார். ரொம்ப கஷ்டமான இடம், மலைப்பிரதேசம், எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போகணுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி நிறையா வசதிகளை உருவாக்கி விட்டா ஐயப்பன் கோயிலுக்கே இன்றைக்கி நாம் வந்து வாகனத்தில் போய் சன்னதி வரலும் போகலாம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையெல்லாம் அந்த காலம் இப்போ மாறி போச்சு. தார் ரோடை போட்டாச்சு, மேடு பள்ளம் இருக்குது, ஆனால் அதில் டிராக்டர் அது பாட்டு உருண்டு ஓடுறது. ஒரு டிராக்டரில் ஏறி உட்காந்துட்டா சன்னதி வாசலில் கொண்டு போய் இறக்கி விட்டுடுறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து போக்குவரத்து வசதிகள் எல்லாம் பெருகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். அதனால் அவ்வளவு சிரமப்பட்டு போனோம் அப்படின்னு சொன்னாலே அப்போ அதுக்கு தகுந்த வரசித்தி நிச்சயமாக இருக்கும் இல்லையா. அதனால் அங்கே அவர் சொல்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்ட இடம், இன்னொன்று
எப்பொழுதுமே வந்து முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பின்னாடி ரொம்ப நல்லது. முதல்ல அதே வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அமிர்தம் கடைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பிரயத்தனப்பட்ட பொழுது முதல்ல வெளியில் வந்தது விஷம்தான், அப்புறம்தான் அமிர்தம் வந்தது. அதுபோல் முதல்ல சிரமப்பட்டுட்டா பின்னாடி வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளவு சிரமப்பட்டு அங்கே வருகின்றவர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணாராம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எத்தனை பாவம் செய்திருந்தாலும் அவர் என்ன பண்ணாராம், உங்களுக்கு வந்து என்னை வந்து சேவிச்சிட்டாலே உங்களுக்கு நான் வரத்தை தந்துடுறேன் அப்படின்ட்டாராம். அதாவது நீங்கள் அங்கே போயாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பிறவி தலையிலிருந்து நீங்கள் அறுபட்டு விட்டீர்கள். ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்துட்டார், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வரானே, அவனுக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். இதை கேள்விப்பட்ட பிள்ளையார் என்ன பண்ணார் தெரியுமா, இப்போ கொடுத்ததை மாற்ற முடியாது, கொடுத்தது கொடுத்தது தான். ஆனால் அவர் என்ன பண்ணார், அதில் ஒரு சின்ன அந்த சட்டம் போட்டதுக்கு பிறகு அந்த சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் செய்வா இல்லையா, அந்த மாதிரி பிள்ளையார் வந்து உங்ககிட்ட இதே பாடு, அசுரர்கள் உங்ககிட்ட வரங்கப்பா கொடுத்துருவா, அப்புறம் அவர்கள்கிட்ட மாட்டிண்டு நீ முழிப்ப, உனக்கு வந்து என் மாமா விஷ்ணு மாதிரியெல்லாம் வந்து வரம் கொடுக்க தெரியல, நீ வந்து அந்த விஷயத்தில் வந்து நீ ரொம்ப இலகின மனசுக்காரன், அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீ இப்போ இப்படி ஒரு இந்த ஸ்ரீசைல க்ஷேத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீ இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க இல்லையா, ரைட்டு, நான் நீ கொடுத்ததை நான் ஒன்றும் செய்ய விரும்பலை, ஆனால் ஒன்று, உன்னை சேவிக்க வருகின்றவர்கள் என்னை வந்து சேவிக்கணும், அப்போ நான் ஒரு கணக்கு போடுவேன், அந்த கணக்குக்கு அவர்கள் பொருந்தி போனால்தான் நீ உன்னுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா அது பூரணமாக பலிதமாகும், என்னை அவர்கள் சேவிக்காமல் போகும் பட்சத்தில் அவர்களுக்கு அது நடக்காது, அவர்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறார். அப்புறம் யாராவது இப்போ இவ்வளோ தூரம் வந்து சிரமப்பட்டுட்டு மல்லிகார்ஜுனரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிள்ளையாரை சேவிக்காமல் போவாளா, பிள்ளையாரை சேவிச்சு அங்கே சேவிக்கும்பொழுதே முதல்ல பிள்ளையார் நினப்பு தான் வரும், ஏன்னா அங்கே இங்கே முத்திரை அங்கே கையெழுத்து, அதனால் அங்கே போயிட்டு நேராக அங்கே போவார். அதனால் அவர் என்னன்னாக்கா அந்த கோவிலுக்கு வந்து செல்லுகின்றவர்களுக்கு அவர் ஒரு சாட்சி மாதிரி உட்கார்ந்துருக்கார். அதனால் அவருக்கு அங்கே என்ன பேர் தெரியுமா, சாட்சி விநாயகர், சாட்சி கணபதி அப்படின்னே பேர். இவ்வளவு விஷயங்களை பெரியவர் வந்து ஸ்ரீசைலம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார், அவர்கிட்ட சொல்கிறார். சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப ஒரு நுட்பமான விஷயத்தையும் சொல்கிறார். வாஸ்தவத்தில் சித்திரகுப்தன் வந்து ஏழும் எழுத்தாணியும் உள்ளவன், காஞ்சியில் இவனுக்கு ஒரு கோவில் உண்டு, இவன் வந்து கணக்கை வைத்த அதில் போடுற கணக்கை வச்சு தான் ஒருத்தருக்கு கைலாசமும் வைகுண்டமும், அதனால தான் காஞ்சிபுரத்தில் வந்து இந்த பக்கம் கைலாசநாதர் கோவில், இந்த பக்கம் வைகுண்ட பெருமாள் கோவில், நடுவில் இவனுக்கு சன்னதி. ஏன் இவனுக்கு நடுவில் சன்னதி அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சி கணபதியை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனை சம்பந்தப்படுத்தியும் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கே அது இதெல்லாமே வந்து நம்ம நாட்டில் எத்தனையோ கோயில்கள் காரணம் இல்லாமல் ஒரு காரியமும் இல்லை, ஆனால் நமக்கு இவைகளை பற்றி எல்லாம் இவைகள் பின்புலத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு பெரிதாக ஆட்கள் இல்லை. பெரியவர் தான் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளையும் அவர் தெரிந்து வைத்திருந்தார், புரிந்து வைத்திருந்தார், அவைகளை தருணம் வருகின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் சொல்லவும் செய்தார். அப்படி ஒரு சொல்ல போய் நமக்கு அதனுடைய பெருமை பிரதாபம் இவைகளெல்லாம் தெரிய வருகிறது. நாளைக்கு ஆந்திரா பக்கம் ஸ்ரீசைலம் போகின்றவர்கள் பெரியவரை நினைத்து கொள்ள வேண்டும், அவர் சொன்ன இந்த தகவல்களை நினைத்து கொள்ள வேண்டும், அப்படியே அந்த சாட்சி கணபதியையும் அவர்கள் மறக்காமல் வணங்கிவிட்டு வர வேண்டும். எப்படி ஒரு சாட்சி கணபதி இருக்காரோ அதே போல் ஒரு சாட்சி கோபால், அதாவது ஒரு கிருஷ்ணனும் ஒரு இடத்துல சாட்சி தெய்வமாக காட்சி தருகிறான், அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.